ஹாய் ரிவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம் இன்றைக்கி பயணிக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் அண்ணா நகர் பகுதியில் அமைஞ்சிருக்க தியாகி சங்கரலிங்கனாரோட மெமோரியலுக்கு தான் பயணிக்க போகிறோம். விருதுநகர் மாவட்டத்தோட மண்ணின் மைந்தனா பெருந்தலைவர் காமராஜர் தான் அழைக்கப்படுறாரு. அதே மாதிரியே இன்னொரு மைந்தன் சொன்னால் இந்த தியாகி சங்கரலிங்கனார் தான். தியாகி சங்கரலிங்கனாரோட இந்த மணிமண்டபத்தில்னு பார்த்தீங்கன்னா, நான்கு சின்ன மண்டபங்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்குது. சென்றா இருக்கக்கூடிய மண்டபத்தில் தியாகி சங்கரலிங்கனாரோட சிலையோட கூடிய மெமோரியலை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த மெமோரியலுக்கு பக்கத்துலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் கூட அமைஞ்சிருக்கு. 1895 விருதுநகரில் கருப்பசாமி வள்ளியம்மை தம்பதிக்கு வந்து சங்கரலிங்கனார் மகனாக பிறந்திருக்காரு. அவர் சின்ன வயசுலேருந்தே காந்திய கொள்கையில் வந்து அதிக ஈடுபாடு கொண்டிருந்ததுனால அவர் காங்கிரஸ் கட்சியில் வந்து சேர்ந்து விடுதலை போராட்டத்துக்கு வந்து ரொம்பவே பெரும் பங்காற்றியிருக்காரு. அந்த காலங்களில் நம்மளோட மாநிலம் மெட்ராஸின் பேர்லையும் மதராசப்பட்டினம் பேர்லையும் வந்து அழைக்கப்பட்டிருக்கு. தமிழர்கள் வாழ்ந்த இந்த மாநிலத்தோட பேரை வந்து தமிழ்நாடுன்னு மாற்றணும்னு கோரிக்கையை வந்து சங்கரலிங்கனார் அரசாங்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதற்காக உண்ணாவிரதத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பல நாட்கள் வந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டனால அப்படியே அவர் உயிரையும் துறந்திருக்காங்க. அண்ணாதுரை முதல்வர் ஆனதுக்கப்புறம் 1968 டிசம்பர் 1 தான் நம்மளோட மாநிலம் வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பெற்றது. நம்முடைய மாநிலம் தமிழ்நாடுன்னு பெயர் வர்றதுக்கு உந்துகோலா இருந்து உண்ணாவிரதம் இருந்து அதற்காக உயிரையும் விட்ட தியாகி சங்கரலிங்கனாரோட தியாகத்தை நம்ம போற்றியே ஆகணும். அவர் இறந்த பல நாட்களுக்கு அப்புறம் தான் அந்த மணிமண்டபத்தை வந்து எழுப்பியிருக்காங்க. அப்போது முதல்வராக இருந்த ஜே ஜெயலலிதா அவர்களால் தான் 2015 வந்து இந்த மெமோரியல் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் விருதுநகர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தியாகி சங்கரலிங்கனாரோட மணிமண்டபத்தை பார்க்க மறக்காதீங்க.